பனிரெண்டு மணி நேரம் என்பது போதாத நேரம். 6 to 12 என்பது 6 மணிக்கு யாரும் கடைக்கு பொருள் வாங்க வரமாட்டார்கள். குறைந்தபட்சம் 9 மணிலிருந்து 3 மணி நேரம் தான் டைம் கிடைக்கும். எடுத்து வைப்பதற்கும் பூட்டுவதற்குமே நேரம் சரியாக போய்விடும். ஆகவே இந்த நேரத்தை நீடித்து தரப்பட வேண்டும் என்பதை தமிழ்நாடு வணிக சோழ பேரமைப்பு அழுத்தமாக தருகிறது. இன்னொரு காரணம், கூட்டம் சேரும் குறுகிய நேரம் இருந்தால் இல்லை. முழு லாக்டவுனை நாங்கள் வரவேற்கிறோங்க. முழு முடக்கம், தமிழகம் முழுவதும் பட்டி தொட்டி எல்லாம் பேருந்துகள் ஓடக்கூடாது, ரயில் பயணங்கள் ஓடக்கூடாது, ஆட்டோக்கள் ஓடக்கூடாது, டாக்ஸி ஓடக்கூடாது, கடைகள் திறக்கக்கூடாது. அதற்கு எங்களுடைய முழு ஆதரவு இருக்கு. ஏன்னா கடைகளை திறந்து அதிகாரிகளிடத்தில் நாங்கள் துன்பப்படுவதை விட அது எவ்வளோ மேலாக இருக்கிறது. ஆனால் மக்களுக்கு தேவையான உணவுப் பொருள் எப்படி வழங்குவது என்பதை அரசு திட்டமிட்டு எங்களையும் அழைத்து ஆலோசனை பெற்றால் அதற்கும் வழிவகை செய்வதற்கு தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு தெளிவாக உறுதியாக இருக்கிறது. இல்லை, கட்டாயமாக பெரிய பாதிப்பு ஏற்படும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இனிப்பகங்கள் பேக்கரி பார்த்தீங்கன்னா ஒரு குழப்பமான சூழல். 12 மணி வரை கடையை போட்டுங்கன்னு சொன்னால் எந்தெந்த கடையை போட்டுவது, எப்படி வரைமுறைப்படுத்துவதெல்லாம் கேட்கணும். அரசு அதிகாரிகள் வந்து தன்னிச்சையாக முடிவெடுக்கக்கூடாது. ஆகவே தான் தமிழகத்தினுடைய முதல்வராக பொறுப்பேற்கக்கூடிய முதல்வருக்கு நாங்கள் கோரிக்கை தெளிவாக வைக்கிறோம். வணிக சங்க பிரதிநிதிகளை அழைச்சி ஆலோசனை பெறணும். ரெண்டாவது, கடை எப்படி அடைக்க வேண்டும் என்று சொன்னால் இன்னைக்கு பாருங்கள், விவசாயத்துக்கு விடைமுறை விட முடியுமா? ஆனால் விவசாயத்துக்கு தேவையான உரம் கொடுக்கணுமா வேண்டாமா? இப்போ அந்த கடையும் போட்டுறாங்க. பல்வேறு இடர்பாடுகள் இருக்கிறது. எப்படி வழிமுறை செய்ய வேண்டுமோ, அரசு கொரோனா பேரிடர்த்த இடத்துல மக்கள் உயிர் காப்பதற்கு நடவடிக்கை எடுப்பதற்கு நாங்கள் தெளிவாக ஆதரவாக இருக்கிறோம். அதில் மாற்றுக்கிறது இல்லை. கடந்த ஆட்சியிலும் அதே நிலையில் இருந்தோம். கடந்த அரசு இடத்திலும் கொரோனா பேரிடர் காலத்தில் கடந்த அரசோடு பேரமைப்பு நிழலரசாக செயல்பட்டு கொண்டிருந்தது. அதே போன்று தான் இந்த அரசு பொறுப்பேற்றாலும் நமது பேரிடர் காலத்தில் முழுமையாக அவர்களுக்கு ஒத்துழைப்பு தர தயாராக இருக்கிறோம். ஆனால் வணிகர் சங்க பிரதிநிதிகள் அழைத்து ஆலோசனை பெற்று வணிகர்களுக்கு இடையூறில்லாத சூழலை உருவாக்க வேண்டும் என்பதில் தெளிவாக இருக்கிறோம். இப்போ இந்த மாநாடு தீர்மானத்தோட நாளையே நாங்கள் நேரம் ஒதுக்கி தர கேட்க போகிறோம். ரெண்டாவது, முன்களப் பணியாளர்களுக்கு தடுப்பூசி போடுவதற்கு முன்னெடுத்து செல்கின்றார்கள். இந்த வரிசையில் வியாபாரிகள் இன்னைக்கு ஊடக நண்பர்கள் நேரடியாக தொடர்பில் இருப்பீங்க, காவல்துறை நண்பர்கள் இருக்கிறாங்க, மருத்துவத்துறை நண்பர்கள் இருக்கிறாங்க, அதே போன்று வியாபாரிகள் மக்களோடு நேரடி தொடர்பில் இருக்கிறார்கள். ஆகவே அவர்களையும் முன்களப் பணியாளராக உருவாக்கப்பட்டு தடுப்பூசி போடுவதற்கு முதலிடத்தில் வரிசைப்படுத்தி எங்களுக்கு தடுப்பூசி போட வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் வலியுறுத்துகிறோம்.